ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட்டான ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மந்த்துக்கானது. ஸோ என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், கோல் இண்டியா. கோல் இண்டியா ஸ்டாக்கை பொறுத்த மட்டில் தொடர்ந்து அதனுடைய சப்போர்ட், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாலே இங்கே நிறைய பேர் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸ்விங் ட்ரேடிங்னா 3 வாரம், சரிங்களா, 21 நாள், 22 நாள், அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றா இன்ட்ராடே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த சப்போர்ட்டை கால்குலேட் பண்ணி கரெக்டாக அவங்களுடைய ட்ரேடை அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சப்போர்ட், சரிங்களா, இந்த ஸ்விங்கில் இங்கே வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறதும் இங்கே கால் ஆப்ஷன் எடுக்கிறதும் இந்த விதமாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதனுடைய சப்போர்ட்டை கிளியராக டச் பண்ணிவிட்டு, சரிங்களா, மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 169, அதாவது 170 வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் அது பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் தைரியமாக என்ட்ராகலாம். கோல் இண்டியாவை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா. ஏன்னா இது ஹைலி பையிங் ப்ரெஷர். இன்னொன்று, ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் அதிகமான லாசஸ். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ட்ரேடுமே. ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உங்களோட ட்ரேட் எடுங்க. மாதத்துக்கு 4 ட்ரேட் தொடர்ந்து எடுத்தாலே தொடர்ந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, சரிங்களா. அதன் பிறகு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலில் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, அது சப்போர்ட் லெவலில் வந்து கிளியராக டச் பண்ணிகிட்டே இருக்குது, சரிங்களா. அந்த சப்போர்ட் லெவல் ரொம்ப கிளியராக இருக்குது. அகெயின், இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 3 லெவல் கிடைச்சாலே 4வது லெவல் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த லெவல், அதாவது 1275, அதை கிராஸ் பண்ணும் போது, சரிங்களா, அந்த லெவல் எப்போவுமே கொஞ்சம் மேலே அப்ளே வச்சுருங்க. ஸோ டாடா ஸ்டீல் இந்த வாரம், அதாவது இந்த மாதமே கவனிக்கக்கூடிய ரொம்ப ஸ்டாக், ரொம்ப விதமான ஸ்டாக். டாடா ஸ்டீலை மிஸ் பண்ணிடாதீங்க. டாடா ஸ்டீல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க மறந்துடாதீங்க. 1283 85 பிரேக் பண்ணும்போது உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ அதனுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இது வரைக்கும் தொடாத ஒரு உயரத்தை வந்து அது தொட்டுட்ருக்கு. ஹிண்டால்கோ ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ மறந்துடாதீங்க, ஹிண்டால்கோவை தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இன்ட்ராடே பண்ணுறவங்களாக இருந்தால் டேயோட கேண்டில், அதாவது புதன்கிழமை நாளைக்கு, சரிங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை அழகாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, புது புள்ளியை தொடுது. இன்னொரு விஷயம், தொடர்ந்து பையிங் ப்ரெஷரில் இருக்குது, சரிங்களா. ஸோ ஹிண்டால்கோவும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான், ஓகேங்களா. Thank you so much guys for watching this video. Tada, bye bye, see you.